போது அந்த 100 ரூபாய்க்கு லாட்டரி சீட் வாங்கினேன், அதுக்கு 1000 ரூபாய் விழுந்துச்சு. அந்த 1000 ரூபாய்க்கு விதவிதமா லாட்டரி சீட் வாங்கிருக்கேன். அந்த 2 கோடியே 2 லட்சம்ங்கறாங்களே, அத எனக்கே விழுப்புடியா ஏற்பாடு பண்ணிட்டீதா? அத்தனைக்கு லாட்டரி சீட்டாவே வாங்கி உனக்கு அபிஷேகம் பண்ணிடுவோம்ப்பா, அத கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுறியா? நாளைக்கு விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மடம் மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 கழுத வயத்திற்கும் கடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. டேய், உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே மந்திரிக்கணும்டா, அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க. மன்ற மாடா இது, மடம் மாதிரி இருக்கு. என்னங்கடாது, காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு, சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கத்திட்டு போத. நிஜமாவா? எங்க வீட்டுல இதை கூத்துதான். பின்னென்ன, கஷ்டப்பட்டு எப்படி ஆளாகிறாங்க? இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊற சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம், ஏவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னு, படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம். நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா? ஆமாண்ணே, நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து பிஏ, சினிமா காலேஜ் வச்சிருக்காரு கவுண்டர், அவரு எம்ஏ. அட நிறுத்துங்கப்பா, நம்ம ஊர்ல படிக்காமே ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு. நெசமாவா? ஆமாப்பா, அவருக்கு கையெழுத்து போடவே வராது, கை நாட்டுதான். யாரு அது? நம்ம ஊர் எம்எல்ஏ. ஆமா, அவர் எப்படி நான் பணக்காரரானாரு? கட்சியில சேர்ந்துட்டாரு. நம்மளும் சேர்ந்துருவோமா? வேண்டாம்டா, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்,
அதுக்கு நான் தான் தலைவர். என்னங்கடா தலைவர்னோட வாயெல்லாம் பழக்கறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னென்ன? கொள்கையாவது மண்ணாகட்டியாவது, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோமா? சொர்ணா சட்டி திம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம், சொர்ணா சட்டி திம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம், புடவைகளை பார்த்திருப்போம் புத்தி கட்டு போக மாட்டோம், ராத்திரிக்கு தூங்க மாட்டோம் விடிய காலம் முழிக்க மாட்டோம், இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான், இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான், சொர்ணா சட்டி திம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். தண்ணியில நீச்சல் அடிப்போம், மஞ்ச குளிப்பத பார்த்து ரசிப்போம், ஆத்து தண்ணியில நீச்சல் அடிப்போம், மஞ்ச குளிப்பத பார்த்து ரசிப்போம், ஆலமரத்துல வந்து படுப்போம் அந்திம சங்கமும் எந்திரிப்போம், ஆலமரத்துல வந்து படுப்போம் அந்திம சங்கமும் எந்திரிப்போம், பாஞ்சாலி ரோட்டு கடை பலகாரம் என்னாச்சு, அங்கியில சுட்ட எல்லோரும் முதலாளி எப்போதும் தீவாளி, இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான், இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான், சோறுனா சட்டி திம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம், புறவைகளை பார்த்திருப்போம் புத்தி கட்டு போக மாட்டோம், ரோத்திரிக்கு தூங்க மாட்டோம் விடிய காலம் முடிக்க மாட்டோம், இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான், இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான். பண்ணுறவன் தலையில தட்டு, மோசம் பண்ணுறவன் முட்டிய தட்டு, தப்பு பண்ணுறவன் தலையில தட்டு, மோசம் பண்ணுறவன் முட்டிய தட்டு, வீரசிங்கம் போல வேட்டிய கட்டு விடல வயசில விளையாடு, வீரசிங்கம் போல வேட்டிய கட்டு விடல வயசில விளையாடு, செட்டு செட்டு ஐயா தோற வராண்ட வீதியில புள்ள எல்லோ எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான், இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான், சோறுனா சட்டி திம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம், புறவைகளை பார்த்திருப்போம் புத்தி கட்டு போக மாட்டோம், ராத்திரிக்கு தூங்க மாட்டோம் விடிய காலம் முழிக்க மாட்டோம், இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான், இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான். கபடி 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 கபடி
ஐயா. ஏங்க நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்களும் பார்த்து வரீங்க. என் சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிருக்கேனா? சர்வீஸா? நீ வேலைக்கு தேர்ந்து எவ்வளவு நேரம் ஆகுது? திங்களோட திங்கள் 8-13 நாள் ஆச்சுங்க. ஏயா சரியா 2 வாரம் கூட ஆகல. என்கிட்ட போய் சர்வீஸ பத்தி பேசுற இல்ல உன்ன அப்புறம் கவனிக்கிறேன். பையங்க என் கையை வச்சானா ஐயா? காலையில அவர்தாங்க ரகம் பிரிச்சு கணக்கு பாத்துட்டு இருந்தாரு. ரகம் பிரிச்சு கணக்கு பண்ணானா? ஏ ராஜா இத வந்துட்டேங்க. 70 ரூபாய் 5 ரூபாய் சில்லறையும் இருக்குப்பா. ஒரு லெட்டர் வந்திருக்குமா. எங்க இருந்து வந்திருக்கு? வேற எங்க இருந்து வரும்? மாசம் மாசம் உங்க பொண்ணு கிட்ட இருந்தா வரும். சரி போயிட்டு வரமா. போயிட்டு வாப்பா. 5 ரூபாய் சில்லறை கொடுத்தா போயிட்டு வரமா. போயிட்டு வாப்பா. போயிட்டு வரமா. போயிட்டு வரமா. என்னங்க நம்ம கஸ்தூரிட்ட இருந்து பணமும் கடதாசியும் வந்திருக்குதுங்க. இது உனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சா? மாசம் மாசம் கடங்காரனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்குது. வீட்லயும் ஒருத்தர் இருக்கிறான தண்டத்துக்கு. ஆனா காலையில எண்ணி வச்சு புடவையில உன ரைட் கொடுத்துட்டு போயிட்டான். விடிஞ்சு முடியாதுமா இதானா வேலை? அவனை குறைச்சு பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராத. அவன சேலை எடுத்து கட்டிக்குவா போறான். அவனை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கியா? நான் கொஞ்சம் அசந்தனா 5-10 தள்ளி அதே புடவைய என்கிட்டவே வித்துருவாண்டி. அவன் என்னமா உங்க எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்களே. அவன் வரட்டும், புடவை விஷயத்த நானே நாசுக்கா விசாரிக்கிறேன். நீங்க ஒண்ணு வாய திறக்க வேண்டாம். அட நீ ஒண்ணு அவனை 4 போடு போட்டா புடவை தன்னால வந்து விடுது. என்ன புரியாம பேசுறீங்க? அக்கா தான் நம்ம வீட்டு பொண்ணு. மாமா என்ன நினைப்பாரு?
சம்பந்தக்காரங்க வீட்டுல கை நினைக்கிறது அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு குறைச்சல். எப்பா 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 உத்தமா, கௌரவத்தை பத்தி நீ பேசாத, அது என் கௌரவத்துக்கு குறைச்சல். நான் என்ன சொல்றேன்னா, நாங்களா சினிமாவுக்கு போறோம், எங்க சித்தப்பா வந்தது அந்த சாவியை கொடுத்துறீங்களா? எந்த படத்துக்கு போறீங்க? டார்லிங் டார்லிங் டார்லிங், அருமையான படம். நானே நாலு தடவை பார்த்தேன். தேங்க் யூ வெரி மச். பரவாயில்ல, அது சப் இன்ஸ்பெக்டர் பொண்ணுடா. அதுக்காக அதுக்காக தான் சொல்றேன், பெத்தவங்க வயிற்றுச்சல கொட்டிக்க கூடாதுன்னு. ஏய் வர்றா, தாய் வயிறு எரிஞ்சா நீ தானாவே எரிஞ்சிடு. சும்மா அவட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க, தாய் சேர்ந்தது ஒரு கோயில் இல்லைன்னு. வர்றா, உலகத்திலேயே வில மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா. நீ எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாண்டா, ஆனா தாய வாங்க முடியுமா சொல்லுடா. தாயே ஒரு தாய் கூட உங்களை திருத்தவே முடியாதுல. அண்ணே போயிட்டு வரேனே. பாடண்ணா உடம்புல இருக்கிற அத்தனை துணியை அவுத்து வச்சுட்டு அம்மன் அம்மா இந்த ஊரையே ரெண்டு சுத்து சுத்தணும். நாங்க ஜெயிச்சா உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும். பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல? பயங்கரமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? அண்ணே, இத்தனை நாளும் சட்டி போட்டு வந்தேன், இன்னைக்கு பார்த்து கோமணம் கழித்து வந்திருக்கே உசார். நீ தேவல அண்ணே, எங்க எல்லாருடைய கற்பும் உங்க கையில தான். பார்த்து நீங்க செய்தடிச்ச பொண்ணுங்கள்லாம் நம்மள அந்த குளத்துல பாக்கணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. Thank you.
வெற்றி நமக்கு, வெற்றி நமக்கு. இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதப்பா. ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வீதியில கூட்டுவாங்க, ஓம் பஞ்சாயத்தை இன்னைக்கு நம்ம வீட்லயே கூட்டி இருக்கிறாங்க. உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தண்டி கொடுத்துருக்கேன், ஒழுங்கா போயிட்டு. அப்பா, உங்களெல்லாம் பிரிஞ்சு நான் எப்படிப்பா இருப்பேன்? ஏன் இதயமே பரபரப்படலாம் துடிக்குதுப்பா. சுத்ரா சுத்ரா ரீல் சுத்ரா, யோ சிங்காரம், அவனை நீயா அனுப்புறியா இல்ல நாங்களா அனுப்பட்டுமா? யோ, எங்க அப்பா கிட்ட பேச உனக்கு இல்லையா? நீ என்ன குறுக்கால குறுக்க பேசுறக்கே குதிக்கிறே தம்பி. என் மகன் குறுக்குடைஞ்ச ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கானே, அதுக்கு யார் பதில் சொல்றது? ஏன் சார், எம்எல்ஏ மகன் தெரிஞ்சுமா அடிச்சிருக்கா? அதெல்லாம் என்னமோ சாதாரணமா தான் அடிச்சிருக்கான். எம்எல்ஏ மகன் தெரிஞ்ச பிறகுதான் அவன் குறுக்கையே உடைச்சிருக்கான். அவன் செய்வான் செய்வான். அப்பா, எனக்காக எல்லாருக்கிட்டயும் சொல்லி ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க. அப்படியும் நான் திருந்தலன்னா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருக்க? இப்ப வாங்கின டிக்கெட் வீணா போயிருமே. அப்பா, ஒரு மாசமா? இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தான்னா ஊரவே கெடுத்துருவா. பெண்ணங்கறைய, உன் தங்கச்சி வீட்டோட வைக்க முடியல, நீ என்ன நியாயம் பேசுற? பாரியா, சப் இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ இருக்கும் போது என்ன திமிரா பேசுற மாதிரியா? என்ன திமிரி உனக்கு? யோ பட்டால, நீ ரொம்ப பேசுற, உன்ன என்ன பண்ற பாரு. என்ன மாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல, என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி, அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம்டா. அப்போ வீட்டுக்கு மருமகன் வரான் சொல்லு. ஏண்டி ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே, இத பத்தி மூச்சே வெள்ளியே. இல்ல மாமி, காலையில தான் தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு. என்ன திடீர்னு தந்தி? ஓஹோ, கதை அப்படியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி. என் வீட்டுக்காரர் அவனுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது விஷயமா லெட்டர் போட்டிருந்தேன். அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. நீ யாரு? பூனைக்கே புலிவேஷம் போடுறவளாச்சே. அப்படியே தனலட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. பெரியவர கிளம்பினார, கடைசா மாத்து வந்திருக்கேன், சரியாகவும் பாத்துக்கோ. எதை பாத்திரா கிழவன்? சாமிக்கு பூ போட்டு அதாங்க. ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்ன நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறான். காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கள்ளப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு, அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா, இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்தது. இடமா கொண்டு வந்து அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா மூஞ்சி பாரு, திருவோடு மாதிரி. என்னங்க தம்பி, ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு. அதாண்டி, நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி, நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற மாதிரி இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழிய பிடிக்கலாமான்னு பதப்பதப்பாங்க. இங்க என்னடா, ஒரு சிட்டுக்குருவிக்கே வழிய காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலை எல்லாம் போட்டதே, கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன்.
மாலை போட்டு வளர்ப்பேன் நினைச்சா இப்படி மாலை போட்டு செவத்துல தோதிரியாவு. எங்க அக்கா மூஞ்சில எப்படி பாபா புளிப்பேன்? லக்ஷ்மிபதி லக்ஷ்மிபதியின் அன்பாவம் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவிய மாமா, இனிமையார் பாபா என்ன கூப்பிடுவாங்க? லக்ஷ்மிபதி நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சுதான் போடுவாங்க, ஒக்காக இடத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ இடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டு வந்தியா அக்கா? வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே எரிச்சு வாய, எல்லாரும் என் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ செய்வோம் நீ அசைவோம். ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க, போங்க. கஸ்தூரி, உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்திர வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்க, யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில ஒளிய ஒளி இருக்கே, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? மஞ்சள் பூசும் போதே வந்துட்டேன். என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ் ஏன் பிரஷ்? இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவது? அப்பா அதுல வழக்கு வரும். நீ சேர்த்து வளர்க்க வேண்டியதானே. அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்போம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி சாப்பிடுவாப்பா? சாப்பிட்டுருவோம்.
அம்மாடி, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம், ஏன் இதையும் அவனுக்கே வச்சிர? தனோ, கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு ஒண்ணு போட சொன்ன, போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா அருவா இருந்துடும் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? அக்காவா? பெரிய அக்கா. அக்காவை பாக்க வரும்போது வெறும் கை வீசிக்கிட்டா வருவேன். என்னக்கா இப்படி கேட்டுட்ட? மாமா உன்ன ஓஹோன்னு வச்சிருக்காருல, நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்படியும் தெரிஞ்சிருந்தா வீட்டுல உள்ளதை அள்ளிட்டு வந்திருப்பனே. டேய், நான் எனக்காடா கேட்டேன், உங்க அக்காவுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல? ஆமா. தாய் மாமங்கிற முறையில அவளுக்கு என்னடா வருஷம் வச்சு? நீ இப்ப என்ன செய்யணுங்கிற? நீ ஒண்ணும் செய்ய வேணாப்பா, இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய? பெரிய அரிச்சந்தன் இவரு, போட. அது சரி, எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு. டேய் போட போட, முஞ்சிய பாரு. ஏமாமா தெரியல, டிரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, குரல் கொடுத்துட்டு உள்ள வருது. டேய், நீ என்ன புடவை கட்ட போற? தமுக்கு அடிச்சிட்டு வந்த. சரி சரி போங்க, வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன். எப்ப துணி அவுக்க போறேன்னா? ஐயோ போங்க மாமா, நான் டிரெஸ் மாத்தணும். நானும் கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒண்ணும் சின்ன பாப்பா இல்ல, எனக்கு கட்டிக்க தெரியும். நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க. அது சரி, இந்த புடவை புடிச்சிருக்கா பாரு. எது மாமா? பாட்டி எனக்காக கொடுத்தாச்சாங்களா? யார் அது? புடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லட்சுமி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக, இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக, இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி 10:30 ராகுகாலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பாக்க, கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது. இப்ப கிளம்பினீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும். உனக்கு பால் கொடுத்தியா? வாஜர, நான் ரெடி. டேய் வரடா. டேய், முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாஜர? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறங்க. எங்க வாஜர் போறீங்க? வேலையை பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு, இவர்கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். பாடி கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. பாடி கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா, சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வாத்தியாரா இருக்கும் பாரு, என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில, உடஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரிபங்கு உரல்ல போட்டு இடிச்சு, சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன், குரல் சுத்தம். என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க, வணக்கம் தானே, இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறீங்களா? இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்.
மாமா இப்படி குந்து தயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லிக் கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா தேனு, வரமா. பாப்பா கவலையே படாத, மூணே மாசம் தாளாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட, அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்திதான். நல்லலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி, தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. லட்சுமி, மாமா மேல படுத்திருக்கான், இந்த பால் கொண்டு போய் குடுத்துட்டு வா. பாலா? ஹார்லிக்ஸ் இல்ல? ஹார்லிக்ஸ் தான், கொண்டு போய் குடுத்துட்டு வா. கஸ்தூரி, ஏண்டி கக்கூசுக்கு தண்ணி வைக்கிறது இல்லையா? வந்துட்டேங்க. நம்ம ஊர்ல நல்ல காத்தோட்டத்தோட அருமையான மாட்டு கொட்டாயில. என்ன ஐய, இத்தனை கொசு வத்தி இல்லன்னா உங்க ஊர் கொசு என்ன தூக்கி கொண்டு போய் பக்கத்து வீடு மாடியில போட்டுரும். வேண்டாமா, உங்க அப்பா கிட்ட மாட்டி முழிக்கிறத விட இந்த கொசு கடிய மேல். ஏன் ரேடியோ கொண்டு வந்து வைக்கட்டுமா? போர் அடிக்காம பாட்டாவது கேட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ என்னமோ பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கியாம, உங்க அப்பா என்கிட்ட காலையில இருந்து அளந்துகிட்டே இருக்காரு. அதுல ஒண்ணு விடுறது என்ன, பக்கவாதியா இருந்தா தான் பாட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கும். என்னது வெக்கமா? சரி சரி, நான் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ற, நீ இப்படி திரும்பி பாடு. அலைபாயுதே கண்ணாயின் மனம் அலை
பாடி பாயுதே உன் ஆனந்த மோகன வேணு கானம் அதில் அலை பாயுதே கண்ணா Please.
படிப்பிக்கியா? ஏண்டா ராஜா கூப்பிட்ட மாதிரி தெரியல? ஆமா, வண்டிய திருப்பு. ஏப்பா, நீ எந்த ஊர் ராஜா? மகாயபுரம் பக்கத்துல தானே இருக்கு, பல்லவர் தான். நாங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ சில மாதிரி இருக்கிறிய. ஏனே சில எங்கேயாவது பேசுமா? சில பேசாடுடா, தம் அடிக்கும் பாரு. போயிட்டான். இதோ பாருடி, வர வர கர்நாடக சங்கீதம் நீக்கே பிடிக்கிறது இல்ல.
இந்த காத்து பிள்ளையாடானுக்கெல்லாம் டிஸ்கோ பாண்ணடி. இப்படி கர்நாடகத்துல இருந்தா எப்படி? இதுக்குதான் உங்க அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன், ஸ்கர்ட்டு ஜீன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுன்னு. அப்ப என்னடா, பத்து கடை ஏறி இறங்கி இந்த புடவைதான் உன பொருத்தோன்னு நான் சொல்ல சொல்ல வாங்கிட்டா. சலக்ஷன் யாரு? ஐயா தான். உனக்காக நானே பத்து கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்த புடவை. ராஜ உத்தியோகம் வாங்கி தரவா? திட்டம் போட்டு என்ன கேவலப்படுத்தணும்னு உன் வீட்டுக்காரர் எனக்கு வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. உங்ககிட்ட வேலை வேணும்னு கேட்டனா? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுப்பா, வேற வேலை வாங்கி தர சொல்றேன். வேற வேலை உன் வீட்டுக்காரா? வேண்டவே வேண்டாம், அடுத்தடுத்து கார்பரேஷன் கக்கூசலதான் விடுவாரு. இந்த பாரு, நான் இது வரைக்கும் ஏமாந்தது போதும், இனிமே நான் ஏமாற தயாரா இல்ல. நாளைக்கே வீட்டுக்கு போய் சேர்றேன், படி காசு விடு. ஏன்பா இப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் பாடுபடுறேன். இந்த பாரு, ஆதாயம் எல்லாம் யாரும் ஆத்துல இறங்க மாட்டாங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அபிப்பிராயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. நீனா கற்பனை பண்ணி மனசுல ஆசையை வளர்த்துக்காத. நாளை காலையில முத வண்டிக்கு ஊருக்கு புறப்படுற, என் பொட்டியல எடுத்து வை. இந்த பாரு, பாட்டு கிட்டு பாடி என் மூட விடாக்காத. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். ஏய், ஏன் அழற? ஏ, புடவ பிடிக்கலையா? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல? ஏ மாமா, இந்த புடவை நீங்க வாங்கி வந்ததா போய் சொன்னீங்க? நீங்க ஊர்ல இருக்கும் போது என்ன பத்தி நினைச்சீங்களோ இல்லையோ, ஆனா உங்களை நினைக்காத நாளே கிடையாது. என் மேல இருந்த ஆசைனாலதான் இங்க வந்திருக்கேங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு அம்மா ராபாலா கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உயிரே விட்டுடுவாங்க. இப்போது எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. நான் உங்களுக்கு குத்த சொல்றேன்னு நினைக்காதீங்க மாமா. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, அது ஏன் பிரஷ்? உங்களுக்கு புது பிரஷ் வாங்கி வச்சிருக்கேன். அது ஏன் பிரஷ் மாமா? பொண்டாட்டி பிரஷ்ல புருஷன் வளர்க்கறதுல ஒண்ணு தப்பு இல்ல. என்னவோ பண்ணுது என்னையே, என் மனம் சுத்துது உன்னையே. என்னவோ பண்ணுது என்னையே, என் மனம் சுத்துது உன்னையே.
மேல் ஒரு கடிதம் நீ எழுதி போட்டது, படிச்சு படிச்சு மனோருகி என்னை பாடா அழுத்தது. இன்னமும் என்னடி சங்கடம், இப்பவே சொல்லு நீ சம்மதம். என்ன பண்ற உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சிருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டா அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? ஆறு மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு தாளாட்டும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கலனா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோம் சொன்னார்ல. இன்னையோட ஒரு மாசமாச்சு, பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனாலதான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. நீ பாடுமா? கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணி குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லதா, தெரியா போது வச்சுக்குவோமே. நீ பாடுமா? தாயின் மணி குடி பாரீர். என்னடா இது, விட்டு விட்டு பாடுது. விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலைய கவனி வாத்தியார. நீ என்னையே எல்லாம் தனி பாடகாவீங்கன்னு பார்த்தேன். ம், எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்த இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன் கொஞ்சம் தாய்க்குழங்கள. நேத்து வாத்தியார் சம்பளம் பண்ண கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் குடுப்பீங்களா? ஏமா, பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதைத்தான் எடுக்கிறவங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டிருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோம்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க உங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும்னு தான். புருஷனா?
அப்ப நீங்களா ஏன் கட்டிருக்கீங்க? மனசுல நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும்டா. ஓ அப்படியா? யார் 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 யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்தை பையன். அத்தை பையனா? வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் என் புருஷன் சொல்லிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார், அவர் டெய்லி என்ன பார்த்துதான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ? வணக்கம் சார். ஆமா, மகாலட்சுமி நோம்பா, கயிறு கட்டிருப்பிய. ஓகே, பெரிய கயிறா கட்டிருக்கத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே? எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்காய் மொத்தனா கடத்தலுக்கு வந்தான ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒரு தடவை கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா. வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு ஒரு நாள் நடு ராத்திரி இப்படி எழுப்ப வேண்டுதா? நான் கொட்ட கொட்ட முடிச்சுட்டே படுத்திருந்தேன். கஸ்தூரி தூரி, கஸ்தூரி தூரி. என்னடி? ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? தம்பியும் தனலட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தா அதான் கனவு வரும். அது இல்லைங்க, மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு சகுனம் சரியில்லை. அது தப்புன்னு தான் சொல்லுவா. எதுக்கும் நாளை காலையில பெரியவாளை விசாரிப்போம். இல்ல மாமி, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறது நல்லதுன்னு படுது. கவலையை விடு, நாளைக்கு நல்ல ஜாதகாரனா பார்த்து பொருத்தம் பாத்துருவோம். இதுதான் தம்பியோட ஜாதகம். என்னமா இது? இந்த ஜாதகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணுமே. கேட்டியாடி, தம்பி தம்பி நீ தம்பி கம்பி நீட்டான் பாத்தியா? கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க. பாத்துதான் சொல்றேன். பையனோட பேர் சிங்காரம் தானே? ஏலக்காய் கேட்டதுக்கு எரிப்புளைக்கே கட்டி கொடுத்தானா எவனோ? அந்த கதையா இருக்கு நீங்க ஜாதகம் சொல்றது? பையனுக்கு ஜாதகம் சொல்லுங்கன்னா அவங்க அப்பனுக்கு சொல்றீங்களே. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அது எங்க அப்பா ஜாதகம், அடுத்த பக்கம் புரட்டி பாருங்க. அவங்க அம்மா ஜாதகம் வரும், அதுக்கு அடுத்த பக்கம் புரட்டுங்க. இவ ஜாதகம் வரும், இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிடாதீங்க. பேர் லட்சுமி பதிங்க, அதுக்கு பாருங்க. லட்சுமி பதி. முதல்ல இடத்து காலி பண்ணுங்க. வீடு காலி பண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. நான் போய் முடி வெட்டிட்டு வர்றேன், தண்ணி போட்டு வை. அற்புதமான ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு உடையவன் ஒரு வினாடி முன்னாடி பிறந்திருந்தா எம்ஜிஆர் ஜாதகம், ஒரு வினாடி பின்னாடி பிறந்திருந்தா சிவாஜி சாதகம். ரெண்டுக்கும் இடையில பிரமாதமா அமோகமா இருக்குது. போங்க. சரி, பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. பொண்ணு பிறந்த ஜாதகம் எழுதி வைக்கல, அவ வயசுக்கு வந்த குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கோம். அதை வச்சு பொருத்தம் பார்க்க முடியல? ருதுவான குறிப்பு தானம்மா, அதை வச்சுதான் பொருத்தமே பார்க்கணும். சரி,
ஏமா, இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையத்தான் கட்டி வைக்கணுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்கும் போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாக்கணும். ஏ தம்பி ஜாதகம் எப்படி இருக்கு? தம்பியோட ஜாதகம் நல்லா தான் இருக்குது. பொண்ணோட ஜாதகம் தான் என்னன்னு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கம்மா. செவ்வாய் தோஷம்னா அப்புறம் எப்படி தாங்க? அது வந்துமா, செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையை கட்டி வைக்கணும். இல்லன்னா அது அவளை சரிப்பட்டு வராது. அப்படி இல்லன்னா? ஏமா, நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது ஏன் கெட்ட விஷயங்களை பேசுறோம்னு பாக்குறேன். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. மீறி கட்டி வச்சோம்னா பிள்ளையாண்ட மண்டைய போட்டுருவான். அவங்க பைத்தியக்காரங்க, தோல்ல கை போடுவாங்க, அப்புறம் வேற எங்கேயாச்சும் கை போடுவாங்க. கை எடுங்கண்ணா. அம்மா தாயே, இனிமே உன்ன தொடறனா பாரு. வேணும்னா கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்க. மாமா மாமா, என்ன சொல்றீங்க? அங்க பாருங்களேன், வெயிட்டும் அதிர்ஷ்டம் பாத்துடுமா? நான் என்ன மிஷின் உடைச்சிடும்டி. ஐயோ வாங்கல. நீ நினைத்தவர்கள் உன் வலையில் விழுவார்கள். இதுல குறைச்சல் இல்ல. அப்படியா? எங்க நீ நில்லு பாக்கலாம். பிடிங்க, காசு கொடுங்க. என்ன இடம் ஏறி இருக்க இறங்கி இருக்க? நினைப்பவரை திருமணம் செய்து கொள்வது கடினம். இதுக்கு அழற, இது வெறும் வெயிட் பாக்குற மிஷின். என்னடா வம்பா இருக்கு? தானா அழல? தானா இந்த பக்கமா எப்படி? காதல் நிச்சயம் நிறைவேறும். குப்பை தொட்டி இதுக்கு காதல் தான். யாரு காதல? என்னம்மா, நாலு பெந்தி நாற்காலி இருந்தா கொடுமா, நாளைக்கு திருப்பி கொடுத்துறேன். என்னம்மா, என்ன விஷயம்? அதை ஏமா கேக்குற? நம்ம பால்காரமா பொண்ணு தெரியும்ல? ஆமா, போன மாசம் கூட வேலை பாக்குறனே கல்யாணம் பண்ணிட்டாளே அவளா? அவளே தான். சொந்தம் வேணாம் பந்தம் வேணான்னு ஊரையே விரோதிச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். போன வாரம் மத்தியானம் சாப்பிட்டு படுத்திருந்தானா, நெஞ்சு வரின ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது பாதி வழியிலேயே உயிர் போயிடுச்சு. இன்னைக்கோட எட்டு நாள் ஆச்சு, பொழுது விடிஞ்சா தாலி எடுக்க போறாங்க. ஏமா,
அந்த பையனுக்கு உடம்புல ஏதாவது கோளாரா? கோளாறாவது கீழாறாவது அவ யாரு பேச்ச கேட்டா? நாள் பார்த்தாளா, நட்சத்திரம் பார்த்தாளா? இவனுக்கு என்ன தோஷமோ, அவனுக்கு என்ன தோஷமோ, பெரியவங்க பேச்ச கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? சும்மாவா அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க நாள் பாக்கணும், நட்சத்திரம் பாக்கணும், ஜாதகம் பாக்கணும்னு? முதல்ல யோசிக்காம இப்ப முட்டி முட்டி அழுது என்ன பிரயோஜனம்? நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போடா வெளியே. காதலிலே தோல்வியுற்றான் காளை இங்கே, அவனை காதலிலே தோற்க வைத்த கன்னி எங்கே? கவலைகளை மறந்திடவே இந்த தண்ணீர் ஊத்துங்கடா, நூறு மில்லி எண்ணிகள் வேணாம் வேணாம், பொம்பள மோகம் எல்லாம் பகல் வேஷம், வேலையில்லாமே வீணா அலைஞ்ச அன்பு பரிதாபம். பாம்பளைங்க பாவந்தாம், பொம்பளைக்கு லாவந்தாம், ஆசை வேணாண்டா நான் கண்ட பாடந்தா. வேணாம் வேணாம், பொம்பள மோகம் எல்லாம் பகல் வேஷம், வேலையில்லாமே வீணா அலைஞ்ச அன்பு பரிதாபம்.
அன்னைக்கு ஒரு தேவதாசு பொன்னாலதான் கேட்டாண்டா, இன்னைக்கு ஒரு லட்சுமி பதியும் பொன்னாலதான் கேட்டாண்டா. அவ போட்டா வேஷந்தா, நான் போனே மோசந்தா. அவ போட்டா வேஷந்தா, நான் போனே மோசந்தா. உன் கதை தானே என் கதை கூட, ஒரு படியாக சேரு என் கூட. காதல் தந்த தோல்வியினாலே கரைஞ்சு அந்த பாவியினாலே வீணா போனோமே காரணம் பெண்தானே. வேணாம் வேணாம் பொம்பள மோகம், எல்லாம் பகல் வேஷம் பகல் வேஷம். வேலை இல்லாம வீணா அலைஞ்சே அந்த பரிதாபம் பரிதாபம். அவ சிரிப்பாலே மனம் கெட்டு போச்சு. பொன்னால் இப்ப வேதனை தான், பொழப்போ இப்ப சோதனை தான். அவ பேர சொல்லி அடிச்சோமே நூறு மில்லி. வேணாம் வேணாம் பொம்பள மோகம், எல்லாம் பகல் வேஷம். வேலை எல்லாமே வீணா அலைஞ்ச அந்த பரிதாபம். ஆம்பளைங்க பாவந்தான், பொம்பளைக்கு லாபந்தான். ஆசை வேணாண்டா கண்ட பாடந்தா. வேணாம் வேணாம் பொம்பள மோகம், எல்லாம் பகல் வேஷம். வேலை இல்லாம வீணா அலைஞ்சே அந்த பரிதாபம். தங்க ஊசிங்கிறதுக்காக யாராவது கண்ணில் குத்திப்பாங்களா? உன்னையும் மாமனையும் பிரிச்சு வைக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? உன் தலை எழுத்து செவ்வா தோஷம் ஆண்ட உன் தலையில எழுதிட்டான். இதுல யார் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இத உன் மாமன் கிட்ட சொன்னா அவனுக்கு என்ன புரியவா போறது? புரிஞ்சாதான் யார் என்ன செய்ய முடியும். நீயும் மாமனும் மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டதா உங்க அம்மா என்கிட்ட சொன்னா. அப்பவே என் மனசுல திக்குன்னு பட்டுச்சு. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. இதோ பாருமா, பொண்ணா பிறந்தவளுக்கு பெருமையே சுமங்கலியா சாகரதாமா. இதையெல்லாம் நான் ஏன் உட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன்னா, எல்லார்ட்டையும் கலகலப்பா பேசிட்டு இருக்கேன்னா, உள்ளூர தினம் தினம் குமுறிக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைங்க எல்லாருமே வரதட்சணை கேட்டே அவரை சாகடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துலதான் எங்க ஆத்துக்கார் என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு. வரதட்சணைய வேண்டாம், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டாரு. அந்த பதட்டத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என் ஜாதகத்தை பார்த்தா எங்க என் கல்யாணத்துக்கு தடை வந்துருமோ நினைச்சு எங்க அப்பா என் ஜாதகத்தையே மறைச்சிட்டாரு. என் கழுத்துல தாலி ஏறின 7வது நாளே எங்க ஆத்துக்கார் என்ன விட்டு போனவர் தான். 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த திசையில் இருக்காரு என்னன்னு நேக்கே தெரியாது. நான் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. உன்னைய மகளா நினைச்சு சொல்றேம்மா. நான் பட்ட கஷ்டம் நீயும் படக்கூடாதாமா இதெல்லாம் கூட சொல்றேன். எழுந்திரிமா. இந்த தெய்வத்துக்கிட்ட ஏ தெய்வமே என் தலையில ஏன் இப்படி எல்லாம் எழுதுனேன்னு 4 வார்த்தை உறக்க கேட்டுட்டு எழுந்திரிச்சு குளிக்கவாமா. Oh, my God.
அம்மாவுக்கு பிடிச்சிருக்க மாதிரி உனக்கும் பிடிச்சிருக்க. இந்த மாதிரி வழியில நின்னு பேசறது எனக்கு பிடிக்காது. அப்ப கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சா மட்டும் பிடிக்குமா? ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் ஊன் இருக்கேன். எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கீங்க. எனக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. படிச்ச மாப்பிள்ளையா? அவங்களுக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு? அவங்களுக்கு என்ன மாதிரி தாண்டி? அம்மா, அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நாலு எழுத்து படிச்சவங்கண்ணா காலம் பூரா காப்பாத்துவாங்கன்னு பெரியவங்க சொல்லும் போது அது நியாயமா தான் படுது. வாடி எங்க அக்கா மகளே, பொம்பளைங்களை நம்பாதே, பொம்பளைங்களை நம்பாதே. என் அப்பா படிச்சு படிச்சு சொல்லுவாங்க, கூட பிறந்தவளாச்சே நீ எங்க அக்கா நம்பன, கூட வாழ போறவளாச்சேன்னு ஒண்ணு நம்பன. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான பொட்டச்சிங்க நிரூபிச்சிட்டீங்க. சொல்லுடி, எங்க அம்மா கத்து கொடுத்த மீதி வசனத்தை சொல்லுடி, சொல்லுடி. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு வா. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் வாராவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அளவு கடிமையா யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்ல சார், வார்த்தைகளும் தேஞ்சிடும். இப்பதான் புரியுது, இந்த பெஞ்ச நீயே இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓசியில தேக்கிற மாச மாசம் ஃபீஸ் கட்டல எவன்டாவ சொல்ல மாட்டீங்க? ரெகுலர் காலேஜ் கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனாலதான் இங்க டூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க, உங்களுக்கு செத்த காலேஜ்ல கூட இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை சார். எவன்டாவ என்னப்பா போன் வந்து ஹலோ என்ன சார், உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா? தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எருமைப்பால் சாப்பிட வந்திருக்கேன். என்னது, என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும்? கோஷாஸ்பத்திரியா? இது டூட்டோல் காலேஜ். போன வை, அட முடிக்காத வைடா. ஹலோ வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன்ன இந்த பக்கம் காணோம், சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஆட்சேபடல சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாக சொல்லிடுறேன் சார்,
சார் அவங்க அக்கா பண்ண லவ் பண்ணாரு, அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அட பாவமே, படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவர் அனுப்பிச்சிட்டாங்க. ஓ ஐ அம் சாரி. சொல்லு, இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு, அதை இடிச்சு தான் நான் டூட்டோர் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்க? எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் ஒன்னாவது படித்தவர்கள் பிஏ எழுதலான்னு போர்டு போட்டிருக்கீங்களே, எட்டாவதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ், பட் பகல்பூர் இருக்குதே தம்பி, அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா? அதெல்லாம் வெளுத்து வாங்கிடுவாரு சார், காலேஜுக்கு தான் போய் படிக்கலையே தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம். அப்படியே எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் குவெஸ்டன், காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவெஸ்டன், உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ உன்னோட சிபாரிசு. கெட் அவுட். துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அரையன் 19 ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில? நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனச வச்சிட்டீங்க. இந்த பாருங்க சுத்தி வர, நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தானே சிவராமன்? நானே தான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட் உமன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? அட நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதியிருந்தேன். என்ன பதில் போட்டிருக்க? வழக்கமா வர்ற மாதிரி இல்லன்னு பதில் வந்திருக்கோம். சாப்பிடுவாமா? எனக்கு பசி இல்ல. வெறும் வயித்தோட படுக்கூடாதுமா, ஒரு வா வந்து சாப்பிட்டு படுத்துக்கோ. நான் சொல்றேன்ல விடுமா. என் கண்ணு இல்ல. என்னது உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொன்னா கேளுமா, உமா கூட்டிட்டு சாயந்தரம் டாக்டர் பார்க்க போமா. ஏன் இப்படி அழுதழுது உடம்புக்கு எடுத்துக்கிற? நேரம் உங்க அம்மாட்ட போய் இத பாருமா, நானும் மாமாவும் ஒருத்தர ஒருத்தர விரும்புறோம். இந்த ஜாதகத்தை எல்லாம் மூட்டு கட்டி வச்சுட்டு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை, இல்ல நடக்கிறதே வேறேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பயமுறுத்த வேண்டியதாடி. கேப்பேன், உனக்கு என்னடி போச்சு? சாக போறது என் தம்பி தான் சொன்னாங்கன்னா? என்னடி இது வம்பா போச்சு? நாட்டுல ஆம்பளைங்க கிடைக்கிறது எவ்வளவு டிமாண்டுன்னு உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அதுலயும் வரதட்சணை இல்லாம ஒரு மாப்பிள்ள வர ஒரே அமுக்க அமுக்க வேண்டியதானே?
அதை விட்டுட்டு நம்ம கதை பேசிட்டு இருக்கீங்களே. சொல்லுங்கம்மா. இப்ப வந்துட்டு போனாரே, அவர் உடம்புக்கு என்ன சார்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? ஒரு ஆம்பளை டாக்டரை பார்க்க வராருன்னா அது ஆயிரம் மரமா இருக்கும். இதெல்லாம் போய் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுக்குல்ல சார், அது அவங்க மாமா தான். திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல பார்த்த உடனே என்னவோ ஏதன்னு பயந்துட்டா. அப்படிங்களா? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, நல்ல விஷயம் தான். துபாய் போறதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து விட்டுருக்கேன். துபாயா? அப்ப எப்ப சார் திரும்பி வருவாரு? ஓர வேதத்தை பார்த்தா திரும்பி வர மாதிரியே தெரியலமா. துபாயிலே செட்டில் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? அம்மாவுக்கு காபி கூல் ட்ரிங்க்ஸ் அரைச்சி உட்காரு. அம்மா சொன்னானா உனக்கு எங்கிட்டு போச்சு அறிவு? இது ஒரு பெருசா படிச்சு கழிச்சுட்டாரு. உன் தோஷம் என்ன கொள்றதா இருந்தா இந்நேரம் எனக்கு ஏதாவது ஆயிருக்கணும். அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி ஆனாதான் பலிக்குமா? இப்ப மட்டும் என்ன வாழுது? அது ஒண்ணு மட்டும் பண்ணல. அதான் தாலி மட்டும் கட்டினா அந்த தோஷம் விஷயம் பேசிருக்க மாட்டாங்க பாரு. ஆமா, அது என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் என்ன பாக்கணும்னு ஞான உதயம் வந்துருச்சு? நீங்க துபாய்க்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன துபாயில பொண்ணுங்க மேல கை வச்சா? கைய வச்சா கைய வெட்டி கையில குடுத்துடுவாங்களா? பால் சொம்பு பத்தடி இருக்கும் போதே பாயிர பூனை பாத்திரத்துக்குள்ள விட்டா சும்மாதான் இருக்கும். அவனை சொல்லி குத்தம் இல்லடி. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். இவனை நம்ம அங்க தங்க வச்சோம் பாரு, நம்மள சொல்லணும். இப்ப அவனா போறேன் போறேன்னு குதிச்சான். மாசம் மாசம் கடுதாசி எழுதி அவனை மடக்கி வீட்டோட மாப்பிள்ளையாக்கலான்னு பார்த்தா இப்ப அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒதுக்குனா எப்படி? அவனுக்கு ரோஷம் இருக்காதா என்ன? ரோஷமா? அதான் அந்த பிள்ளைக்கு தோஷம்னு சொல்லிட்டாங்கல்ல, பின்ன அதுக்கு அங்க தங்கிட்டு இருக்கணும். நேரம் பொறுப்பு வந்து தர வேண்டியதானே? அவன் கூட்டாளிங்களை விட்டு பிரியறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். கடுதாசியில எழுதிருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளை இவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆழமா பதிஞ்சிருக்குமா? நம்ம பையன் மனசு பத்தி நமக்கு தெரியாது. பிள்ளைங்க மனசா பதிஞ்சு பதிஞ்சு நம்ம பையன் நெஞ்சு பள்ளமாவில போயிருக்கு. இப்படி அவனை குத்தஞ்சொல்லி குத்தஞ்சொல்லி பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க. ஒரு எட்டு மெட்ராஸுக்கு நேர்ல போய் என்ன ஏதுன்னு கண்டுகிட்டு வாங்க. இந்த விஷயத்துக்குலாம் நான் நேர்ல போய் பேசணும்னா பெரிய மனசா நானா அவனு தெரியாம போயிடும். இப்ப என்ன கடுதாசி தானே வந்திருக்கு, தந்தி வரட்டும் பாப்போம். தனலட்சுமி வாங்க தம்பி உட்காருங்க. அப்புறம் இருங்க வர்றேன். இருங்க இருங்க இருங்க, எங்க போறீங்க? டாபிக் இப்ப எல்லாம் வேணாம். சும்மா பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே தனலட்சுமி இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? டிவியில இந்த வாரம் இளங்கண்டல் பகுதியில ஒரு நல்ல ப்ரோக்ராம், தனலட்சுமியை அவசியம் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றீங்க. என்னங்க மொட்டையா நல்ல ப்ரோக்ராம் தானே சொன்னேன்?
யாரு பாடுறாங்கன்னு நீங்க கேக்கலையே? யார் பாடுறாங்க? வேற யாரு, நான் தான். ஓஹோ, அப்படியா? ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். தனலட்சுமி ஏன் பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறதில்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, தனலட்சுமி சின்ன வயசுல இருந்தே என் தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நானும் என் வீட்டுக்காரும் முடிவு பண்ணிருந்தோம். ஆனா நாம் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிடுச்சு. ஏங்க, தனலட்சுமிக்கு உங்க தம்பிய பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தனத்துக்கு செவ்வா தோஷமா, அதனால செவ்வா தோஷம் உள்ள பையனை தான் கட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. ஓஹோ, தனலட்சுமி பாட்டு கிளாஸுக்கு வராததுக்கு இதுதான் காரணமா? வெரி குட், தனலட்சுமி கட்டிக்க மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ். ஐயோ, அப்ப நீங்க கடைசியா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்னங்க பண்றது, அவ ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான். கரெக்ட், அதுதான் அருமையான யோசனை. நீங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருந்தா சொல்லுங்க. இவங்க கண்ணுக்கு என்ன எல்லாம் தெரியலையா? கவலை விடுங்க, இன்னில இருந்து இந்த பிரச்சனையை சொந்த பிரச்சனையா எடுத்துக்கிறேன். தனலட்சுமி வந்தா மட்டும் டிவி ப்ரோகிராம் பத்தி சொல்லிடுங்க. இருக்கட்டுமே, ஸ்பெஷல் கிளாஸ்னா கட்டே அடிக்க கூடாதா? அதுக்கு இல்ல மாமா, நிறைய பாடம் போகுது. இதுவும் பாடம் தான், வாழ்க்கை கல்வி, ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. பாடத்தை ஆரம்பிப்போமா? ஐயே, ஆசைய பாரு, நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்க வேண்டாம். நேரம் காலம் வந்தா அவங்க அவங்க தன்னாலே கத்துப்பாங்க. சரி சரி, சட்டுப்பட்டுன்னு சொல்ல வேண்டியது சொல்லுங்க, யாராவது பார்த்தா தப்ப நினைப்பாங்க. அதாவது யார் யார் வீட்டு பொண்ணையோ கூட்டிட்டு தைரியமா சுத்துறான். இங்க என்னடானா, நீ எனக்கு முற பொண்ணு, கிட்டத்தட்ட அற பொண்டாட்டி மாதிரி. ஆள் குட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான்னு பார்த்தா ரொம்ப தான் பிஹேவ் பண்ணிக்கிறீங்க. ஐஸ் எவ்வளவுப்பா? 150. ரெண்டு கொடு. என்ன சார் இது, ஒரு ரூபாய் கொடுக்குறீங்க? பின்ன ஐஸ் 50 காசுன்னா எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க? உனக்கு கணக்கு தெரியாது? எந்த ஊர்ல கொடுக்குறாங்க ரூபாய்க்கு 2 ஐஸ்? நீ தானே சொன்ன காதுல பஞ்சா வச்சுக்கிற 150. யோ, பெண்ணாங்கிற என்னன்றியா? நாமா பிளேடு வேணுமா கேட்டுக்கினியா? தம்மா துண்டு பிளேடு போது கீசிடுவேன். மானத்தை வாங்கதையா, உண்மையிலே என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா? சைட்ட தள்ளிக்கிட்டு வர மட்டும் தெரியுது, துட்டை எடுத்துக்கிட்டு வர வேணும். ஏய், அனாவசியமா பேசுனா நடக்கிறதே வேற. சும்மா இருங்க. உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு, பேசாம உட்காருங்க. அங்க என்ன பாடுவ? கண் இருந்தா நாலு பக்கம் பார்க்கதான் தோணும். அப்படியா? பாருங்க பாருங்க, கண்குள்ள பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேணும் ஸ்பெஷல் கிளாஸ் கட்டடிச்சிட்டு வந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏய், என்ன முணுமுணுக்குற? இல்ல சார், நான் ஒன்னும் முணுமுணுக்கல. நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா சொல்லுங்க, நானே எந்திரிச்சு போயிடுறேன். ரொம்பதான் முறுக்கிக்கிறிய. கை முறுக்கே, கை முறுக்கே, முறுக்கே முறுக்குவாங்கண்ணே. எவ்வளவு? 150 காசு. இன்னொரு தடவை சொல்லு. 150. எந்திரிச்சு போலாம். மர வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவன்கிட்ட 5 பத்தா கறந்துக்க. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி. சனி வக்கரத்து புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரத்து சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்றுதான் NTR ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்கிறதுக்கா அதை நான் சொல்லலைங்க. அவங்க அவங்க ஜாதகம் சொல்லுது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? 100. 100? எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. 50. 50? ஏன் வாங்கக்கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க 50 வாங்கக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. 25. யூனியன் ரேட்டுங்க, அது நமக்கு பிடிக்காது. 10. 10? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5? 5 தரேன்.
முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற நாலு கேள்விக்கு நெருக்குன்னு பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க. நமக்கு கல்யாணம் ஆயி எத்தனை வருஷம் இருக்கும்? அந்த காங்கையன் காலமா இருக்கான், எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்களே? 6 வருஷமா? நேத்தோட கல்யாணம் ஆயி 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மாவே இருந்திருப்பான், வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட 6 பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3 சரியா சொல்லிடுவீங்க. இப்ப ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பெங்களூர் கிடைக்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில தான் நீங்க இருக்கணும்னு வேக சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தாடும் பிடிக்காது. ஏயோ, இப்பதான் எனக்கு 6 குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுகு புழுகுன்னு என்கிட்ட எரியல விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் புற சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை? தம்பி, ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன? புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதித்தரேன். ஆளை விடு தம்பி. One, two, three, four.
ஜொலிக்கும் முன்மேனி எனக்கே என்னாலும் ரதியே இனித்தேனே. கண்ணா கலைவண்ணா என்னை மீட்க வருவாயோ, இசைராஜனே இளம் வீணையே, இசைராஜனே உன் இளம் வீணை நானே. கண்ணா கலை கண்ணா என்னை மீட்க வருவாயோ, உயிரே கேட்டா கண்ணாடி குத்த சொல்றாரு.
சிரிக்காதீங்க சார். ஏற்கனவே உங்க அக்கா பொண்ணு வேற வீட்டை விட்டு தத்தி தான் சொன்னீங்க. எதுக்கும் ஒரு தடவை கண்ணாடியை பார்த்தது நல்லது. என்னடா மிஞ்சின பதார்த்தம் இதான வேணாங்கிறது. கொஞ்சம் விட்டா நெஞ்சில மிதிப்பிய. ஆமா, ஓ வாத்தியார் லவ் பண்ற பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லு. என் சைட்ல ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? உங்களை எதுக்கு இங்க சோத்த போட்டு வளர்க்கிறான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு நட்பு தான். அவருடைய சைட்டுக்கு ஒரு தாய் மாமா இருக்கானா? அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல, அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு. அப்படி என்ன அந்த பொண்ணு பெரிய கிளியோ பற்றாவ? கிளியோ பற்றியோ எளியோ பற்றியோ, போட்டோவை காட்டுறேன் பாருங்க. போய் மாலதி விட்ட சம்பள பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க சார். பொண்ணுக்காரி என்னாச்சு? எங்க டீம் மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? என் மனைவிதான் உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்போ தனலட்சுமியோட பாட்டு வாத்தியார் நீங்க தானே? நேற்று வரைக்கும் பாட்டு வாத்தியார மட்டும்தான் இருந்தேன். எப்ப உங்க காதலின்னு தெரிஞ்சதோ அண்ணனாவும் ஆயிட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதுதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார்.
அந்த அரசவர மோதிரத்துக்கு 150 ரூபாய் தந்தான். சார், வண்டி எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? அம்மா, 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 அம்மாடி, உடம்புக்கு என்ன? எனக்கு என்ன கேடு? குத்துக்கலாட்டம் நல்லா தான் இருக்கேன். ஊர்ல உங்க அக்கா மாமால சவுக்கியமா இருக்காங்களா? என்ன விளையாடுறீங்களா? என்ன சீரியஸா இருக்கேன்னு எனக்கு தந்தி அடிச்சே வர சொன்னேன். இரு, உங்க அப்பா வருவாரு, ஆறாமரை கேளு. இந்த அதை கொஞ்சம் அடி. இது அடிக்க மெட்ராஸ்ல இருந்து வர சொன்னேன். வர வர நானாவே உங்களுக்கு ரொம்ப கிண்டலா போச்சு. என்னடா தந்தி வந்துட்டா? வராமையா நான் இங்க வந்தேன்? ஓ, தம்பி சூடா வந்திருக்கிறான். ராஜா, ஒரு கிளாஸ் மோர் இருந்தா கொண்டாந்து கூட. ஏன்பா, மெட்ராஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எல்லா விவரமும் எனக்கு தெரியுமாடா. தெரியுமா? ஏப்பா, நீயே யோசிச்சு சொல்லு. அக்கா செய்யறது நல்லா இருக்கா? ஏய், உனக்கே தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் விட்டு தானே பிடிக்கணும். சரி, ஒரு 10 நாளைக்கு இங்க தங்கி இருந்து வராத புடவை பாக்கெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டே இரு. அதுக்குள்ள நானும் உங்க அம்மாவும் மெட்ராஸுக்கு போய் அதை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவோம். ஏன், ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ்ல 14 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்களே, நிஜமாவே அத்தனை அடுக்கு இருக்கா? நீங்க போனீங்களே, அதை எண்ணி பாத்தீங்களா? இதே கேள்வியை குறைஞ்சது 1000 பேர்த்துக்கிட்டயாவது கேட்டிருப்பேன். மெட்ராஸ் என்ன 7 கடல் தாண்டியா இருக்குது, 80 கிலோமீட்டர் தானே. பச்சை பிடிச்சா 2 மணி நேரத்துல போய் எண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் 14 அடுக்கு மாடி கட்டடத்தை பாக்கத்தான் போறேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும்? எந்த வீட்டுக்காரருக்கு? இந்த 14 அடுக்கு மாடி கட்டடம் கூட்டிட்டு போறாரு. 14 அடிக்கு மாடியில ஏத்துறாரு. ஏத்திட்டு உன்னை அங்கே தள்ளி விடுறாரு. ஏதாவது பேசினா வாய தச்சிருவன் தச்சு. அட விடுங்கப்பா, அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்லதான். வண்டிய கட்டிக்கிட்டு போய் ஒரு சுத்து சுத்திடுவோம். எப்ப என்ன கல்யாணம்? ஏண்டா அலையறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸுக்கே போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிகையோட தான் வருவாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னங்க, பத்திரிகை ப்ளூ கலர் அடிச்ச மாதிரி இருக்கு. அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம். இங்கு எனக்கும் வேறொருவருக்கும் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. இதற்கு அனைவரும் சம்மதித்து விட்டதால் என்னால் மறுக்க முடியவில்லை. என்னை மன்னிக்கவும். அநேகமாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நேரம் நான் மனமேடையை நோக்கி சென்று கொண்டிருப்பேன். பிரதர் சாவி எங்கிட்டு இருக்கு பிரதர், இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்க வேணா? Thank you.
நம்பி நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா செத்து போயிடானு பயந்துட்டியாக்க. அக்கா என் தலையில இடியே விழுதா நான் சாக மாட்டேன். சும்மா இருந்தவன கூட்டிட்டு வந்து பழக விட்டு இப்ப அவ இல்லன்னா என்னால வாழ முடியாதுங்கிற போது எங்களை பிரிக்கிறியே. இப்பதாங்க எனக்கு பயமா இருக்கு, எங்க நான் செத்து போயிடணும். ஏன் சொல்லால கொள்றேன், நாங்க பார்த்த ஜோசியக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லச்ச. பாவம் அவ என்னப்ப செய்வா? என்னன்னு சொல்றாங்க, தனலட்சுமியாலதான் எனக்கு சாவனா? ஒருத்தரை கேட்டா பரிகாரம் பண்ணும்னு சொல்றாங்க, வேறொருத்தரை கேட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க, இன்னொருத்தனை கேட்டா சாவு நிச்சயம் சொல்றாங்கப்பா. ஓஹோ, இப்படி ஆளுக்கு ஆளு குழப்பறவங்க பேச்ச கேட்டு அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பீங்க, ஆனா எனக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? தப்பாருக்கா, ஒவ்வொருத்தரோட சாவியை உறுதிப்படுத்துற ஜோசியக்காரங்கன்னா எல்லாரும் கடவுளோட ஜோசியக்காரங்க கிட்டதான் பயப்படுவாங்க. ஆமா, தனலட்சுமியை கட்டிக்கிட்டா செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களே, அது எத்தனை நாள்லயா? இதெல்லாம் யாராலப்பா சொல்ல முடியும், அதெல்லாம் அபாபா விதி. அதான் அதேதான் நானும் சொல்றேன், தனலட்சுமி கட்டிக்கிட்டு தான் நான் சாகணும்னு இருந்தா அதை மாத்த யாரால முடியும்? அப்படி ஒரு சாவி எனக்கு வந்தா அவளுக்காக நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். மேடைக்கே வந்துட்டியா? பேப்பர்ல காதல் ஜோடிகள் தற்கொலைன்னு செய்தி வரும், அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க கோழைங்க நினைப்பேன். ஆனா இப்போ அவங்க எல்லாரையும் விட என்ன கோழையாக்கிட்டியே. கடைசியா கேக்குறேன், உன் கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும், அதுதான் வாழ்க்கை நினைக்கிறேன். என் கூட நீ வாழப்போற அந்த ஒரு நாள் வாழ்க்கை வேணுமா? இல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கட்டி கொடுக்கிற இந்த வாழ்க்கை வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற வாழ்க்கைய பாக்குறதுக்கு எவ்வளவு உயிர் இருக்காது. ரெண்டு பேருடைய மனசை ஒன்னு சேர்க்கறதுக்கு தான் பொருத்தம் பார்க்கணுமே தவிர இப்படி ஒண்ணுபட்ட மனசை பிரிக்கிறதுக்கல்ல. கடவுளை நினைச்சுக்கிட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்லபடியா முடியும்னு சொல்லுவாங்க. பேசாம கடவுள் பேர்ல பார்த்து போட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. மாமா, உங்க பங்குக்கு நீங்க பேசிட்டீங்க, என் பங்குக்கு நான் சாப்பிட்டுட்டேன். மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் தோத்து போச்சு. என்ன கட்டினா நீங்க தான் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்களே, ஆனா தனலட்சுமி